ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி சுவையான தாளிச்ச பருப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம் பருப்பு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ப்ளைனாகவும் நம்ம வேக வைக்கலாம். இப்போது தண்ணி, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், இது மட்டும் நல்லா பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாலு விசில் வந்துச்சு, நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பை எடுத்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பருப்பு தேவையான அளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் கொஞ்சம், பச்சை மிளகாய் ரெண்டு, காஞ்ச மிளகாய் ரெண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு வந்து ஒரு மூணு பல்லு கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் போட்டலாம். கருவேப்பிலை, தக்காளி பழம் ஒன்று, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் அரை ஸ்பூன் வந்து நம்ம மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பை அதில் கலந்துடலாம். தண்ணி கொஞ்சம் அதில் சேர்த்துக்குவோம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது கொத்தமல்லி நல்லா நிறைய கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மளோட தாளித்த பருப்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக நெய், அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு தாளித்தது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட தாளித்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.